கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகர்மன்ற துணைத் தலைவர், கரூர் மாவட்டம் புலியூர் பேரூராட்சித் தலைவர், புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பேரூராட்சி துணைத் தலைவர், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சி துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கு வெற்றி பெற்ற திமுகவினர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திமுக தலைமையின் உத்தரவை ஏற்று இவர்கள் பதவி விலகியுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகர்மன்ற துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜெயபிரபா. நெல்லிக்குப்பம் நகராட்சி தலைவர் பதவியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கி திமுக தலைமை உத்தரவிட்டது. ஆனால் திடீர் திருப்பமாக திமுகவைச் சேர்ந்த ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் போட்டி வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றார். இந்நிலையில் துணைத் தலைவராக வென்ற ஜெயபிரபா தனது பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சி வே கணேசன் முன்னிலையில் வழங்கியுள்ளார். கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படாத வகையில் தாம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ஜெயபிரபா விளக்கம் அளித்துள்ளார். கரூர் மாவட்டம் புலியூர் பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. இதில் திமுக கூட்டணி 13 வார்டுகள், சுயேட்சை 1, பிஜேபி 1 என வெற்றி பெற்றிருந்தது. புலியூர் பேரூராட்சி தலைவர் பதவி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் கலாராணி என்பவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுகவைச் சேர்ந்த புவனேஸ்வரி தலைவராக பொறுப்பேற்றார். ஆனால் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் பொறுப்பேற்றுள்ள திமுகவினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து புவனேஸ்வரி தனது பேரூராட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பேரூராட்சி துணைத் தலைவர் பதவி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுகவைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் அந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார். தலைமையின் உத்தரவை அடுத்து அவரும் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சி தலைவர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கும், துணைத் தலைவர் பதவி திமுகவைச் சேர்ந்த கமலவேணிக்கும் ஒதுக்கப்பட்ட நிலையில் அங்கு தலைவராக திமுகவைச் சேர்ந்த சூரிய பிரகாஷ், துணைத் தலைவராக இப்ராஹிம் கலிஃபுல்லா ஆகியோர் தேர்வாகினர். தலைமை உத்தரவிட்டதை அடுத்து துணைத் தலைவர் பதவியிலிருந்து இப்ராஹிம் கலிஃபுல்லா ராஜினாமா செய்துள்ளார்.